கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 20 தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக காலையிலேயே உங்கள் வீட்டில் வந்து உங்களோடு கூட பேசவும், உங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லவும் அடிமைக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தி மூலமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. சரி, ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்லி வச்சிருக்காரு இன்னைக்கு? நம்பிக்கையோடு எடுத்து வாசிப்போமா? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:26 இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க வழி இல்லை, நான் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், வருமானத்துக்கு வழி இல்லை, என் வருமானம் எனக்கு பத்தலை, இல்லைன்னா வருமானமே இல்லை, பல மாதமாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு வேலை கிடைக்கல, கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன், கடன் வாங்கி தான் பிள்ளையை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், கடன் வாங்கி தான் அன்றாட தேவைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், இனி சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்கதாக உனக்குன்னு ஒரு வருமான வழியை ஆண்டவர் திறக்கிறார், உனக்குன்னு ஒரு வேலைக்கான வழியை திறக்கிறார், உனக்குன்னு ஒரு நல்ல சம்பாத்தியத்திற்கான வழியை ஆண்டவர் திறக்கிறார். அது எந்த ரூபத்தில் வேணாலும் உனக்கு கிடைக்கலாம், வேலை என்கிற பெயரில் வரலாம், இல்லாவிட்டால் ஒரு நல்ல தொழில் என்கிற பெயரில் வரலாம், ஊழியம் என்கிற பெயரில் வரலாம், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நீ சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்தியாக கடன் இல்லாமல் அதிசயமாக உன்னை நடத்தணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் அதிசய தேவன். ஸோ இன்றைக்கி காலையில் இந்த வார்த்தை மூலமாக யார் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் தெரியுமா? அதிசயமானவர் என்கிற பெயரோட பிறந்த என் நேசு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். அன்றைக்கு மனோவாவுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போனார், பல வருஷமாக இருந்த அவமானம் நீங்கும்படி, அவங்க வீட்டில் இருந்த கஷ்டம் நீங்கும்படி அந்த மனவாவுடைய மனைவியை ஒரு நல்ல பிள்ளைத்தாச்சியாக்கி ஒரு குழந்தையை கொடுத்து, உங்கள் பேரன்னு அவர் கேட்கும்போது சொல்கிறார், நான் அதிசயமானவர். ஸோ உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனை நீங்கள் துதிக்கத்தக்கதாக அதிசயமான ஒரு வேலையை இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்க போகிறார். மிரக்கிள் ஜாப், மிரக்கிள் ஹஸ்பண்ட், மிரக்கிள் ஒய்ஃப், மிரக்கிள் ஜாப், மிரக்கிள் பிஸ்னஸ், மிரக்கிள் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார். எல்லாரும் சொல்ல போகிறாங்க, இப்போ இவன் காட்டில் தாண்டா மழை, எப்படி இவன் உழவு முன்னேறினான் தெரியவே இல்லையே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், கடங்காரன் எல்லாம் வெளியே நின்று கத்திட்டு கிடந்தான், இப்போ பார்த்தா இவன் அவருக்கே கடன் கொடுக்குறான், என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு அதிசயங்களை பண்ணுகிற ஆண்டவர் காலையிலேயே உன்னை சந்திக்க வந்துட்டார். கடன்காரனுக்கு ஒளிஞ்சு 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 ஓடினேன், இனி அநேகருக்கு கடன் கொடுக்குற ஜாதியாக கர்த்தர் என்னை மாற்றும்படி நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு கூட கூட மிச்சம் எடுத்து 4 பேருக்கு உதவியாக இருக்க, வீடு வாசலை கட்ட, திராட்சை தோட்டங்களை வாங்க கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நம்பிக்கையோட தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. மங்கள வார்த்தையை கேட்டு உடைய பாதப்படியில் விழுந்து அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார், இவர்கள் வீட்டு வாசற்படியில் கிடக்கிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி ஐஸ்வர்ய சம்பந்தர் இந்த வீட்டுக்குள்ளே என்றாகி, எனக்கு விருப்பம் உண்டு நீ முன்னேறு மகளே, எனக்கு விருப்பம் உண்டு இதுக்கு மேலே நீ கடன் வாங்காத, எல்லாருக்கும் கொடுக்கும்படி உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். காலியாக இருக்கிற இவருடைய கற்பப்பாய் இன்றைக்கு ஆசீர்வாதமான பிள்ளையினால் நிரப்பப்பட்டு நீர் அதிசயமாக இந்த பாக்கியத்தை கொடுத்தீர் என்று நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். காலியாக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட், காலியாக இருக்கிற பொக்கிஷ சாலை, காலியாக இருக்கிற எல்லா பணப்பட்டிகளை ஆண்டவர் இன்றைக்கு நிரம்பி வழிகிற பெட்டிகளாக நீர் மாற்றம், எல்லா காலி பானைகளை எல்லாம் நீர் நிரப்பின கிருபைக்காக உமக்கு நன்றி. தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தை நீக்கி சம்பத்துகளை இனி தேசத்தில் இவர்களுக்கு பெருக பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே.